இன்றையும் அண்ணா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற வாக்குத்தத்தின் பகுதி, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வாசிக்கலாம் எரேமியா புஸ்தகம் 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் யாரோ ஒரு மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அது கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு மேல் அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து பயப்படலாம். தேவஜனமே, தேவன் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமின் பேரனான யாக்கோபு வெறும் கோளும் கையுமாய் தன் மாமா வீட்டுக்கு சென்றார். அவருடைய மாமா வீட்டில் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பணியை அவர்களுக்கு நியமித்திருந்தார்கள். அந்த ஆடு மேய்க்கிற பணியில் யாக்கோபு உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டார். பகலில வெயிலாகிலும் இரவில பணியில் ஆகிலும் அந்த ஆடுகளை சரியாய் அவர் போஷித்து பாதுகாத்து அவர் நடத்தினார். ஆனால் தேவன் அவரோடு இருந்து யாக்கோபின் மந்தையை ஆசீர்வதித்தார், விருத்தி அடைய செய்தார். ஆனால் யாக்கோபுடைய மாமா லாபானோ யாக்கோபு விருத்தி அடைவதை பார்த்து பொறாமைப்பட்டு அவருடைய சம்பளத்தை அநேக முறை 10 முறை மாற்றினார். வாசிக்கலாமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். தேவஜனமே, யாக்கோபு விருத்தி அடைவதை பார்க்க முடியாமல் பொறாமைப்பட்ட சொந்த மாமாவே 6 ஆண்டு காலங்களில் 10 முறை சம்பளத்தை மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட உங்களை வஞ்சிக்க நினைக்கலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நான் எவ்வளவாய் கஷ்டப்படுகிறேனே, ஆனால் என் மீது ஒரு இரக்கம் காட்டுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் அன்று யாக்கோபுடைய வாழ்க்கையில் உலக மனிதர்கள் அவரை சிறுக வேண்டும், வஞ்சிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கரமோ யாக்கோபை காக்கும்படிக்கு அவருக்கு பட்சமா இருந்தது. 6 ஆண்டு காலங்களில் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் தேவன் அவரோடு கூட இருந்து விருத்தி அடைய செய்ததினால் அவருடைய சம்பளம், அவருடைய சம்பாத்தியம், அவருடைய சொத்துக்கள் 2 பரிவாரங்களை உடையவராய் தேவன் மாற்றினார். வாசிக்கலாமே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோளும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். தேவஜனமே, வெறும் கோளும் கையுமாய் சென்றார். நீதியான எஜமானும் இல்லை, சரியான சம்பளம் கொடுக்கப்படாவிட்டாலும் தேவன் அவரோடு இருந்தபடியினால் 2 பரிவாரங்களை உடையவராக தேவன் மாற்றினார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். தேவஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் நீதியின் தெய்வம். நீங்கள் செய்கிற வேலையில் யாக்கோபு போல உண்மையாக நீங்கள் காணப்படும் பொழுது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தேவன் அநேகத்துக்கும் அதிகாரியாய் வைக்கிறார். தேவஜனமே, உலகத்தில் வேணா உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் உங்களை காக்கும்படிக்கு உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார். பயப்படாதீங்க, ஜெபிக்கிறதுல உண்மையா இருங்க, வேதத்தை வாசிக்கிறதுல உண்மையா இருங்க, ஆலயத்துக்கு செல்வதில் உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை காக்கும்படிக்கு மாத்திரமல்ல உங்களை விருத்தி அடைய செய்யவும் தேவனாலே ஆகும். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பின் பல்லவத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு எரேமியாவின் புஸ்தகம் 1:8 வசனத்தின் மூலமா நீங்க பேசுனீங்க, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்.
இந்த உலகத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாண்டவரே. தீய மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனால் தேவன் தாமே நீர் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ கரம் மாத்திரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்க்குற உங்களையும் தேவன் காத்து விருத்தியடைய செய்வாராக, ஆமென்.